மனுங்களே இப்போ எக்ஸாம்பிள் 11.4 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, டூ பால்ஸ் ஆர் சூசன் ரேண்டம்லி ஃப்ரம் என் கண்டெய்னிங் 6 ஒயிட் அண்ட் 4 பிளாக் பால்ஸ். சப்போஸ் தட் வி வின் ரூபீஸ் 30 ஃபார் ஈச் பிளாக் பால் செலக்டட் அண்ட் வி லூஸ் ரூபீஸ் 20 ஃபார் ஈச் ஒயிட் பால் செலக்டட் இஃப் எக்ஸ் டினோட் த வின்னிங் அமௌண்ட் ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் தி இன்வெர்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்கிறான். அழகாக கொடுத்துருக்குறான். என்ன சொல்லிக்கிறானுங்க, ஆறு வெள்ளை மற்றும் 4 கருப்பு பந்துகள் கொண்ட ஒரு ஜாடியிலிருந்து 2 பந்துகள் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. தேர்ந்தெடுக்கப்படும் ஒவ்வொரு கருப்பு பந்துக்கும் ரூபாய் 30 வெல்வதாகவும் தேர்ந்தெடுக்கப்படும் ஒவ்வொரு வெள்ளைப்பந்துக்கும் ரூபாய் 20 தோற்பதாகவும் கொள்க. வெல்லும் தொகையை எக்ஸ் குறிப்பதாக கொண்டால் எக்ஸின் மதிப்புகளையும் அதன் நேர்மாறு பிம்பங்களுடைய புள்ளிகளினுடைய எண்ணிக்கையும் காண்க. சில நேர கணக்கே வர்ற வேணுங்கும் பூரா எடுத்து வச்சுட்டு நம்ம டேபிள் போடலாம். மொத்தம் எத்தனை வெள்ளைப்பால் இருக்குது நம்ம பொறுத்தளவு? இங்கே பாருங்க, 6 வெள்ளைப்பால் இருக்குது, 6 ஒயிட் பால்ஸ். எத்தனை பிளாக் பால்ஸு? 4 பிளாக் பால்ஸ். இவ்வளோ தான் நம்ம கையில் இருக்குது உள்ளன. நமக்கு என்ன சொல்கிறாங்க, லெட் எக்ஸ் பி ரேண்டம் வேரியபிள், எக்ஸ் டினோட் வின்னிங் அமௌண்ட். அதாவது எக்ஸ் என்பது ஒரு சமவாய்ப்பு மாதிரி, எக்ஸ் என்பது வெல்லுகின்ற தொகையை குறிக்கும். சரி, ஜெயிக்கிற அமௌண்ட் குறிக்கும்னு சொல்கிறான். நீ எத்தனை பால் எடுக்கணும்? 2 பால் எடுக்கணும். வெள்ளைப்பந்துக்குது, கருப்பு பந்துக்குது, நமக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது? 2 பால் எடுக்கும்போது இங்கே பாரு, எக்ஸினுடைய வாய்ப்பு எப்படி இருக்கலாம், சான்சஸ் தான் சொல்கிறேன். ரெண்டுமே பிளாக் பால் இருக்கலாம், ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டாக இருக்கலாம், அது முன்பின்னே எப்படி வேணாலும் இருக்கலாம், ரெண்டுமே இருக்கலாம் ஒயிட்டாக இருக்கலாம். இதை தவிர வேறு சான்ஸே இல்லை. 2 பிளாக் பால் இருக்கணும், ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டாக இருக்கணும், அல்லது ரெண்டுமே இருக்கணும் ஒயிட்டாக இருக்கணும். சரி, நீ செலக்ட் பண்ணும்போது 2 பாலையும் ஒயிட்டாக செலக்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்க, ஒரு ஒரு பாலுக்கு 30 ரூபா கிடச்சி எவ்வளோ கிடைக்கும்? 60 ரூபா கை கிடைக்கும். ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டை செலக்ட் பண்ணால் பிளாக்குக்கு 30 ரூபா வந்து ஒயிட்டுக்கு 20 ரூபா போயிடும். அப்போ எத்தனை ரூபா கெயின் கிடைக்கும்? 10 ரூபா கிடைக்கும். ரெண்டுமே ஒயிட்டாக இருந்துச்சுன்னா இங்கே 20 ரூபா லாஸ் ஆகும், இங்கே 20 ரூபா லாஸ் ஆகும், மொத்தம் எத்தனை லாஸ் ஆகிருக்கும்? 40. இதுதான் நம்மளை பொறுத்தளவு ரேண்டம் வேரியபிள்ஸ். 60 ரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன, 10 ரூபா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் என்ன, 40 ரூபா லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் என்ன, இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ 60 ரூபா கிடைக்கணும்னா ரெண்டுமே பிளாக் பால் இருக்கணும். மொத்தம் எத்தனை பால்? 4 பிளாக் பாலில் 2 பிளாக் பால் எடுக்கணும், அவ்வளோதான். அப்போ 6 ஒயிட் பாலில் 0 ஒயிட் பால் எடுக்கணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரெண்டும் சொல்லணும். 4 சீட்டினுடைய வேல்யூ என்ன? 4 × 3 / 1 × 2, 60 மதிப்பு 1. 12/2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 6. அடுத்தது, ஒரு பிளாக் ஒரு ஒயிட்டு, 4 ஒரு பிளாக் எடுக்கணும், 6 ஒரு ஒயிட் எடுக்கணும். அது ரெண்டுடைய ப்ராடக்ட். 4C1 நமக்கு என்ன தெரியும்? 4/1 × 6/1. அப்போ மொத்தம் எத்தனை சான்ஸு? 24 சான்ஸ். அடுத்து ரெண்டுமே ஒயிட்டு, அப்போ நம்பர் ஆஃப் சான்ஸ் ஆஃப் ஒயிட் அண்ட் ஒயிட்டு எவ்வளவு? 6 ஒயிட் பால் 2 எடுக்கணும், அதே சேம் டைம் 4 கருப்பில் எதையும் எடுக்கக்கூடாது. 6 சீட்டினுடைய மதிப்பு என்ன? 6 × 5/1 × 2. 4C0 எவ்வளவு? 1. அப்போ இந்த ரெண்டையும் அடிச்சிங்கன்னா எவ்வளவு? 3. 3 × 5 எவ்வளவு? 15. சரி, அப்போது த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் இன்வெர்ஸ் இமேஜஸ், நேர்மாறு பிம்பங்களுடைய உறுப்புகளுடைய எண்ணிக்கை. 2 பிளாக் எடுக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளவு? 6. 1 பிளாக் ஒரு ஒயிட்டுக்கான சான்ஸ் என்ன? 24. ரெண்டுமே ஒயிட் ஆகிறதுக்கான சான்ஸ் என்ன? 15. மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குன்னு பாரு, 30 + 15 = 45.
இந்த 40 வீக் கரெக்டாக இல்லையான்னு நீ செக் பண்ணிக்கலாம் தானே. மொத்தம் எத்தனை பால்? 10 பால். நீ எத்தனை பாலை செலக்ட் பண்ணுற? 2 பாலை செலக்ட் பண்ணுறேன். இப்போ 10ல் 2 செலக்ட் பண்ணுறக்கான சான்ஸ் என்ன? 10c2. இது எதுக்கு ஈக்குவல்? 10 × 9/1 × 2. இந்த ரெண்டையும் அடிச்சுன்னா 5. 5 × 9 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 45. அப்போ மொத்தம் எத்தனை சான்ஸ் தான் நம்மளுக்கு வரும்? 45 சான்ஸ் தான் வரும். வந்துடுச்சு, அப்படி போட்டுக்கிறது கரெக்ட். ஓகே.